Good morning friends, welcome to Government Jobs for All Indians YouTube channel. In this video, we will see a super live-settled permanent government job. This is the Officers Training Academy Chennai notification release. Starting salary is 55,000 to 60,000. போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் ஜூலை 19 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ள முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் இருக்க லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு தான் வருவீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாகவே கொடுத்துருப்போம். ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமிலேருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்த வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 194 வேகன்சிஸ் கொடுத்துருங்க. போஸ்டிங் எல்லாமே உங்களுக்கு சென்னையில் தான் இருக்கும். பர்மனன்ட் போஸ்டிங் தான். ஜூலை 19 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் தான் பார்க்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ், நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே கொடுத்துருப்பேன். இப்போ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்க்கணுன்னா இதை கிளிக் பண்ணிக்கிங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை, இங்கேருந்து ஓடிஏ சென்னை இங்கேருந்து தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ போஸ்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி டெக், எஸ்எஸ்சி டபிள்யூ டெக் அப்படிங்கிற கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்சி டெக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 62 ஆண்கள், எஸ்எஸ்சி டபிள்யூ டெக்கில் பார்த்தீங்கன்னா 33 பெண்களுக்கான வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டுமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. 20-27 வயது வரைக்கும் இருக்கவங்க தான் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கு உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் டேட் ஆஃப் பர்த்துமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த்து கேப்பில் வந்து உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் வருது அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் தான், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி டபிள்யூ நான் டெக், இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். இதுவே நீங்கள் எஸ்எஸ்சி டபிள்யூ டெக் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் பிஇ அல்லது பி டெக்கில் ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் வந்து படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள், இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மென்க்கான வேகன்சிஸ் எல்லாமே ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கான கேட்டகரி வந்து சொல்லியிருக்காங்க. சிவிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவில் இன்ஜினியரிங், பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். ஸோ இந்த படிப்புக்கு ஈக்குவலண்ட்டான படிப்பு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஒவ்வொரு கேட்டகரியுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரேடில் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவில் ட்ரேடில் உங்களுக்கு 47 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ட்ரேடில் சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து நீங்கள் என்னென்ன மேஜர் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஈக்குவலண்ட்டான படிப்பு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்க குவாலிஃபிகேஷன்ஸுமே நீங்கள் வந்து எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். 42 வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் 17 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான படிப்பு பற்றின டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ட்ரேடில் 26 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் ட்ரேடில் 34 வேகன்சிஸ். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 194 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மிஸ் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரியில் பிளாஸ்டிக் டெக்கு, ரிமோட் சென்சிங், வெலிஸ்டிக் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள். அது ரிலேட்டடான கோர்ஸுமே கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். ஸோ உமன் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவிலில் அவங்க சொல்லியிருக்க இந்தந்த ட்ரேடில் வந்து நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா எலிஜிபிள். 4 வேகன்சிஸ் வந்து சிவிலில் சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸில் 6 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸுமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் ட்ரேடில் 2 வேகன்சிஸும், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரேடில் 3 வேகன்சிஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக் ட்ரேடில் 4 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மொத்தமாக உங்களுக்கு பற்றி பார்த்தீங்கன்னா 19 வேகன்சிஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சிஸ் எல்லாமே டீட்டெயிலாக செக் பண்ணிக்கிங்க. ஸோ அந்த ஜாபுக்கான ப்ரமோஷன் செட்டீரியாவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி சேலரியும் வந்து உங்களுக்கு வேறு ஆகுது. ஒவ்வொரு ரேங்க்லேயுமே வந்து உங்களுக்கு சேலரி வரைக்கும் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56,000 170,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ப்ரொமோஷன் லெவல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 2,50,000 வரைக்கும் பர் மந்த்துக்கு சேலரி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் நிறைய வந்து அலவன்சஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிலிட்ரி சர்வீஸ் பே, ஃபிக்ஸ்டு ஸ்டைஃபன் ஃபார் கேடட் ட்ரைனிங்,
அதடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் கிராண்டு, ஃப்ளையிங் அலவன்ஸ், அதர் அலவன்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி, ஹை ஆட்டிடியூட் அலவன்ஸு, யூனிஃபார்ம் அலவன்ஸு, ரேஷன் இன் கைண்டு, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக உங்களுக்கு அலவன்சஸ் இருக்குது. ஸோ அலவன்சஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் மந்த்துக்கு 70,000 மேலே சேலரி கிடைக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸ்டார்டிங் சேலரியே. முக்கியமாக இப்போ பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அன்மேரிட் மேல் அண்ட் ஃபீமேல் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த போஸ்ட்டுக்கு அன்மேரிட் மேல், அன்மேரிட் ஃபீமேல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தான் அப்ளை பண்ண முடியும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இங்கே www.joinindianarmy.nic.in அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆஃபீஸர்ஸ் என்ட்ரி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு லாகின் கொடுத்து, ஸோ அவங்க சொல்லியிருக்க ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ட் அதாவது உங்கள் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஷார்ட்லிஸ்ட்டை பண்ணிவிட்டு எஸ்எஸ்பி இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அதையுமே வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு July 19 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.